மிகுந்த கவலையோடும் மன வருத்தத்தோடும் இதை எழுதுகிறோம். இந்த நாட்டின் குடிமக்களது அடிப்படை உரிமைகளையும் சுதந்திரத்தையும் பாதுகாக்கும் மிக முக்கியமான அரசமைப்பு சட்ட கடமை மாண்புமிகு உச்சநீதிமன்றத்திற்கு உண்டு. அதிலும் குறிப்பாக சாதாரண காலங்களில் கூட தங்களது குறைந்தபட்ச வருமானத்தை கொண்டு கௌரவத்தோடும் மரியாதையோடும் வாழ்வதற்கு சிரமப்படுகிற வறுமை கோட்டிற்கு கீழே உள்ள மக்களை பாதுகாப்பது மிக மிக முக்கியமாகும். மத்திய அரசின் ஊரடங்கு ஆணையால் ஒட்டுமொத்த தேசமும் அதன் பொருளாதாரமும் நெருக்கடிக்கு உள்ளாகி இருக்கும் நிலையில் உச்சநீதிமன்றத்தின் அரசமைப்பு கடமையும் பங்கும் இன்னும் முக்கியத்துவம் பெறுகிறது. 75% அதிகமான இந்தியாவின் உழைக்கும் மக்கள் தங்களுடைய வாழ்க்கைக்கான தேவையை முறைசாரா மற்றும் அணிதிரட்டப்படாத தொழில்களின் மூலமே பெற்று வருகின்றனர். சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்களில் பொருளாதார நடவடிக்கைகள் திடீரென்று நிறுத்தப்பட்டதால் வேலைவாய்ப்பையும் வாழ்வாதாரத்தையும் வாழ்வதற்கான வழிகளையும் இழந்து நிற்கின்றனர். ஏழை மக்களின் துயரங்கள் கணக்கில் கொள்ளப்படவில்லை. குறிப்பாக கோடிக்கணக்கான இடம்பெயர் தொழிலாளர்கள் பெருநகரங்களிலேயே தங்கள் வாழ்க்கைக்கு தேவையான கூலிகளை சம்பாதித்து வந்தார்கள். அவர்களை பொறுத்தவரை தனி மனித இடைவெளி என்பது கற்பனையில் மட்டும் காணக்கூடிய அசாத்தியம். இந்த ஏழை மனிதர்கள் நெருக்கடி மிகுந்த சிறு அறைகளுக்குள்ளும் நடைபாதைகளிலும் தங்குவதற்கு நிர்பந்திக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு வேலை இல்லை, வருமானம் இல்லை, நிரந்தரமாக உணவுக்கான வாய்ப்பு இல்லை. தங்கள் சொந்த மாநிலங்கள் நோக்கி கால்நடையாகவே பயணப்பட ஆரம்பித்தார்கள். அவர்களில் பலருக்கு சொந்த மாநிலம் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது. சிறு குழந்தைகளோடும் குடும்ப உறுப்பினர்களோடும் வயது முதிர்ந்த பெற்றோர்களோடும் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்களுக்கு அப்பால் உள்ள தங்களுடைய சொந்த மண்ணிற்கு நடக்க ஆரம்பித்தார்கள். அரசாங்கம் ஆரம்பத்தில் அவர்கள் சொந்த ஊருக்கு திரும்புவதை தடுப்பதற்கு முயற்சித்தது. இடம்பெயர் தொழிலாளர்களின் பாடுகள் குறித்து ஏ ஸ்ரீவத்சவா என்பவர் பொதுநல வழக்கொன்றை மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கில் மத்திய அரசின் சார்பாக அதன் வழக்கறிஞர் மார்ச் 29 மத்திய அரசாங்கம் வெளியிட்ட சுற்றறிக்கையை தாக்கல் செய்தார். அந்த சுற்றறிக்கையில் இடம்பெயர் தொழிலாளர்கள் இடம்பெயர்வதற்கும் பயணம் செய்வதற்கும் தடை விதிக்கப்பட்டதோடு அவர்களையெல்லாம் நிவாரண வீடுகளுக்கும் நிவாரண முகாம்களுக்கும் அனுப்ப வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளது. மார்ச் 31, 2020 நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட சுற்றறிக்கைப்படி ஒரு இடம்பெயர் தொழிலாளர் கூட அவரது சொந்த ஊருக்கோ கிராமத்திற்கோ அடைய வேண்டுமென முயற்சித்து சாலைகளில் நடக்கவில்லை. மாண்புமிகு உச்சநீதிமன்றம் 31/3/2020 வெளியிட்ட ஆணையின் வாயிலாக கொரோனாவை தடுப்பதற்காக இந்திய ஒன்றியம் எடுத்த நடவடிக்கைகள் திருப்தி அளிப்பதாக தெரிவித்துள்ளது. நகரங்களில் பணியாற்றி வரும் தொழிலாளர்களின் இடம்பெயர்வு ஊரடங்கு 3 மேல் தொடரும் என்ற வதந்திகளால் தூண்டப்பட்டது என்று வேறு சுட்டிக்காட்டியது. அப்போது கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கை 100களில் இருந்தது. நீதிமன்றம் தலையிட தவறியதன் விளைவால் லட்சக்கணக்கான இடம்பெயர் தொழிலாளர்கள் அவர்களுடைய சொந்த ஊர்களுக்கு திரும்ப முடியவில்லை. உணவுக்கான நிரந்தர ஆதாரம் கூட இன்றி இருப்பதற்கு அவர்கள் நிர்பந்திக்கப்பட்டார்கள். உண்மையில் நெருக்கடியான இந்த குடியிருப்புகளில் அவர்களை அடைபட்டு கிடக்க செய்தது. இத்தகைய ஏழை தொழிலாளர்கள் கோவிட் தொற்றுக்கு ஆளாகும் ஆபத்தை அதிகப்படுத்தியது. மேலும் அரசின் அறிக்கை உண்மைக்கு புறம்பாக இருப்பது தெளிவாக தெரிகிறது. பல்வேறு ஆய்வறிக்கைகள் பல்வேறு மாநிலங்களில் 90% இடம்பெயர் தொழிலாளர்களுக்கு அரசின் ரேஷன் கிடைக்கவில்லை என்றும் அவர்கள் கடுமையான உணவு பற்றாக்குறையால் அவதிப்படுகிறார்கள் என்றும் தெரிவித்தன. மார்ச் மாதத்தில் தலையிட தவறியதன் விளைவாக ஏறத்தாழ 6 எந்தவித வேலையும் கூலியும் இன்றி கிட்டத்தட்ட சிறையில் அடைக்கப்பட்டதால் வெறுத்து போயிருந்த லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் வீட்டிற்கு திரும்பினால் சுமாராக இருப்போம் என்று முடிவெடுத்தார்கள். மே மாத தொடக்கத்தில் பெருந்திரளாக இடம்பெயரத் தொடங்கினார்கள்.
இந்த காலத்தில் நாட்டின் கொரோனா தொற்றின் எண்ணிக்கை 50,000 கடந்து விட்டது. இந்த தொழிலாளர்களில் கணிசமானோர் நோய் தொற்றையும் பெற்றுவிட்டார்கள். இந்த நிலையில் கூட அவர்கள் கால்நடையாக செல்வதையும் வாகனங்களில் கிளம்புவதையும் அரசு தொடக்கத்தில் தடுக்கவே முயன்றது. பிறகு பேருந்து ரயில்கள் மூலம் அவர்களை அனுப்புவதற்கு ஒத்துக்கொண்டது. வீடுகளுக்கு திரும்ப விரும்புவோருக்கு மாநிலங்களால் போக்குவரத்து வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தாலும் தாங்களே செலவு செய்து மருத்துவ சான்று பெற்று வர வேண்டும் என்பதை போன்ற கடுமையான நிபந்தனைகள் அவர்களின் மீது விதிக்கப்பட்டுள்ளன. சாலை வழியாக போக்குவரத்து ஏற்பாடு செய்திருக்கும் போது அவர்கள் பெரும்பாலும் செல்ல விரும்புகிற மாநிலத்தின் எல்லையில் விடப்படுகிறார்கள். அங்கிருந்து வீட்டுக்கு செல்வதற்கான ஏற்பாடு எதுவும் செய்து தரப்படுவதில்லை. கிட்டத்தட்ட ஒரே குடியுரிமை கொண்ட ஒரு நாடாக இல்லாத சூழல் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ஏழை மற்றும் இடம்பெயர்ந்தோருக்கு உதவி, உணவு மற்றும் தங்குமிட உதவிகளை குடிமை சமூகம் தானே முன்வந்து செய்கிறது. இருந்தாலும் லட்சக்கணக்கானவர்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்பி செல்லும் விருப்பம் மற்றும் தொலைவு குறித்து குடிமை சமூகத்தால் உதவி செய்வது என்பது சாத்தியமில்லை. இப்படியான சூழல் ஊரடங்கை மேற்கொள்ளும் அரசாங்கத்தின் நிர்வாக உத்தரவுகளால் ஏற்படுத்தப்பட்டதாகும். பொது போக்குவரத்தும் மாநிலங்களுக்கு இடையிலான போக்குவரத்தும் துண்டிக்கப்பட்டுள்ளது. எனவே முதல் ஊரடங்கு காலத்திலிருந்தே லட்சக்கணக்கான இந்த மக்களுக்கு பாதுகாப்பான போக்குவரத்தை உறுதி செய்யும் கடமை இந்திய அரசு மாநில அரசுகளிடம்தான் உள்ளது. எப்படி இருந்தாலும் ஊரடங்கு 1 மற்றும் 2 காலகட்டத்தில் லட்சக்கணக்கான ஏழைகள் வாழ்வில் கொடூரமான துயரத்தை தீர்க்க எந்த நடவடிக்கைகளையும் எடுக்கப்படவில்லை. சாலைகளில் நடந்து கொண்டிருக்கும் இடம்பெயர் தொழிலாளர்கள் குறித்து அவர்களுக்கு உணவு, தங்குமிடம் மற்றும் வீடுகளுக்கு செலவில்லாமல் பயணிக்கும் ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை 2020 மே 15 அன்று உச்சநீதிமன்றத்தின் 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு தள்ளுபடி செய்தது. மேற்சொன்ன வழக்கின் தகுதியை ஆராயாமல் தள்ளுபடி செய்யப்பட்டதுடன் மாநில அரசுகள் இந்த பிரச்சனையை பார்த்து கொள்ளும்படி விடப்பட்டது. அரசின் தரப்பில் முன்வைக்கப்பட்ட இந்த வாதமும் மனித நெருக்கடியின் மீதான நீதிமன்றத்தின் வெளிப்படையான அலட்சியமும் உடனடியாக சரி செய்யப்படாவிட்டால் நீதிமன்றம் அதன் அரசமைப்பு கடமையை தவறியதாகும். இது ஏடிஎம் ஜபல்பூர் குறிப்பிட்ட விதத்தில் காவலில் எடுக்கப்பட்ட ஒருவரை அரசு அதிகாரிகளின் கருணைக்கு விட்டு ஏதாவது செய்யப்படும் என்ற நம்பிக்கையோடு விடுவதான டைமண்ட் பிரைட் டைமண்ட் ஹார்ட் என்ற நிலைமைக்கு கொண்டு சேர்த்துவிடும். பெருந்தொற்றை எதிர்கொள்கிறோம் என்ற பெயரில் குடிமக்களின் குறிப்பாக ஏழைகளின் உரிமைகள் அரசு அதிகாரிகளால் தீங்கழிக்கும் விதத்தில் மீறப்படுகின்றன. லட்சக்கணக்கானவர்கள் கட்டாயமாக சிறிய வீடுகளிலோ அல்லது சேரிகளிலோ பல வாரங்கள் தங்கியிருக்கும்படி செய்யப்படுகின்றனர். சட்ட கண்ணோட்டத்தில் மாண்புமிகு உச்சநீதிமன்றத்தின் அவசர கவனம் இதில் தேவைப்படுகிறது. இடம்பெயர்ந்த தொழிலாளர் பிரச்சனைகள் கொள்கை பிரச்சனைகள் கிடையாது. அவை அரசமைப்பு சட்ட பிரச்சனைகளை கிளப்பக்கூடியவை. இப்படி ஒரு சூழலை உருவாக்கி இருக்கும் அரசு நிர்வாகத்தின் செயல்பாடுகள் மீது கடுமையான பரிசீலனையை மேற்கொள்ள வேண்டிய அவசியத்தை ஏற்படுத்துகின்றன. அரசமைப்பு சட்டப்பிரிவு 14, 19, 1 மற்றும் 21 ஆகியவை உறுதி செய்கிற அடிப்படையில் லட்சக்கணக்கான ஏழை இனப்பெயர் தொழிலாளர்கள் வாழ்வுரிமை, சுதந்திரம், பாதுகாப்புடனும் சுயமரியாதையுடனும் நாடு முழுவதும் தடையின்றி பயணித்தல் மற்றும் வீடு திரும்புதல் ஆகிய அடிப்படை உரிமைகளை பாதுகாப்பதுதான் மையமான பிரச்சனைகளாகும். கொரோனா வைரஸ் பெருந்தொற்றின் காலத்தில் உச்சநீதிமன்றம் தனது அரசமைப்பு கடமைகளை அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன் என்ற முறையில் அரசின் நடவடிக்கைகளை எவ்வாறு தலையிடுகிறது என்பதை பொறுத்துதான் சாத்தியமாகும். இடம்பெயர்ந்த தொழிலாளர் நெருக்கடி இப்போதும் தொடர்கிறது. லட்சக்கணக்கானவர்கள் தெருவிலும் சாலையிலும் ரயில் நிலையங்களிலும் உள்ளார்கள். உச்சநீதிமன்றம் இதில் தலையீடு செய்து போதுமான போக்குவரத்து, உணவு, தங்குமிட ஏற்பாடுகளை மத்திய மற்றும் மாநில அரசுகள் இலவசமாக உறுதி செய்ய வேண்டும். இந்த நேரத்தில் அநீதி எங்கே நிலவினாலும் அது எல்லாவிடத்திலும் இருக்கும் நீதிக்கு எழுந்திருக்கும் அச்சுறுத்தலாகும் என்ற மார்ட்டின் லூதர் கிங் மேற்கோளை நினைவுற்கொள்வோம்.